இருக்கீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்தியா நியாயமா நியூசிலாண்ட தோத்து போயிருச்சேங்க. ஃபைனல் போவாங்க, கப்பு வாங்குவாங்கன்னு பார்த்தா இவங்க கப்ச புண்ணு வந்துட்டாங்களேங்க. ஐயோ, இந்த சமயம் பார்த்து இந்த டென்ஷன் தென்னராசு வரானே, அறுத்தே கொள்வானே மனுஷன், இவன்றது எப்படி தப்பிக்கிறது, மாட்டிக்கிட்டேனே. என்னப்பா தம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்போம் பார்த்தா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. சார், இந்தியா தோத்து போச்சு சார், தோத்து போச்சு. எப்பா அதுக்கு போய் உட்காந்து கழுத்துட்டு இருக்கியா? பொழப்ப பாருப்பா, வில் தே புட் ரைஸ் ஃபார் யூ, வில் தே புட் ஒயிட் ரைஸ் ஃபார் யூ? சார் என்ன சார் சொல்ல வரீங்க? இல்லைப்பா, அவங்களாம் உனக்கு சோறு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. சார் நீங்கள் பாட்டு இந்த நேரம் பார்த்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சார், அது அப்படி சொல்லக்கூடாது சார். வேற எப்படி சொல்லுவே? வியூவர்ஸ் இணைந்திருங்கள், இது உங்கள் மனசு விட்டு பேசு. வியூவர்ஸ், அவர் பேசின கருத்தில் நியாயம் இருக்குது, அவர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தை தான் தப்பு, அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தத்துவம் சொல்லலாம் நினைக்கிறேன். கிரிக்கெட்டில் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு கவலைப்படுறோம், ஆனால் மழையில் வருகிற ட்ராப்பை கேட்ச் பண்ணுறோமாங்கிறத கவலைப்படுறோமா? மழை ரொம்ப முக்கியங்க, அதை பற்றி யோசிப்போம். தண்ணி ரொம்ப முக்கியங்கிறத பற்றி யோசிப்போம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். டே, அவங்களால அவனுக்கு சோறு போட போகிறாங்க, அவங்களால அவனுக்கு சோறு போட போகிறாங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, வில் தே புட் ரைஸ்னு சொன்னார்ல, தப்புங்க அப்படிலாம் நம்பிடாதீங்க. வில் தே புட் பிரெட் ஆன் யுவர் டேபிள் அப்படி சொல்லுங்கள். வில் தே புட் பிரெட் ஆன் யுவர் டேபிள்? No one will put bread on your table, concentrate on your studies. யாரும் உனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, நீ உன் படிப்பை பாரு ஒழுங்கா. நம்ம போய் ஒருத்தன் கேட்குறான், சார் நான் தரையில் உட்காந்தா சார் சாப்பிடுவேன், டேபிள் உட்காந்து சாப்பிட மாட்டேன் சார், அதுக்கு ஏதாவது இங்கிலீஷில் இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறான்.